back to right to set is Samuel. இன்னைக்கு வந்து நம்ம பிரெட் பீசா பண்ண போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து உப்பு, pepper, அப்புறம் ஜெனன்செல்ல, சாட் மசாலா, அப்புறம் கொத்தமல்லி, tomato, அப்புறம் ஒரு chili flakes bread, cheese, அப்புறம் இது ஊர்ல உடக்பட்ட ஊர்ல கலங்கு. அண்ணா பாயில் பண்ணா அப்புறம் அப்புறம் இது பட்டர். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பொட்டேட்டோ சீஸ் சாண்ட்விச். வாங்க எப்படி செய்யறன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். ஒரு கப் வேக வச்ச மசிச்ச பொட்டேட்டோ, கொஞ்சமாக பட்டர், கிரேட்டட் சீஸ், அப்புறம் பிரெட், வெங்காயம் ஒரு வெங்காயம், பாதி தக்காளி, கொஞ்சமாக கொத்தமல்லி, சாட் மசாலா ஹாஃப் ஸ்பூன், ஹாஃப் ஸ்பூன் பெப்பர், கால் ஸ்பூன் உப்பு, கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ். இப்போ நம்ம வந்து பொட்டேட்டோஸ் போட்டுக்கலாம். வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, இப்போ வந்து நம்ம மசாலா போட்டுக்கலாம். பெப்பர், சாட் மசாலா, கால் ஸ்பூன் உப்பு, இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம பண்ண ஃபில்லிங் வந்து கொஞ்சமாக எடுத்து நம்ம ப்ரெட்டில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது மேலே நம்ம வந்து சீஸ் போட்டுக்கலாம். சீஸ் போட்டுக்கப்புறமா நம்ம வந்து இப்போ வந்து நம்ம சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம இன்னொரு பிரெட்டை வச்சு மூடிக்கலாம். இப்போ வந்து நம்ம பட்டர் வச்சு நல்லா மேலே தடவிக்கலாம் பிரெட்டு மேலே. இதே மாதிரி நம்ம வந்து எல்லா பிரெட்டுக்கும் செஞ்சு வச்சுக்கலாம். நம்ம பண்ண பொட்டேட்டோ ஸ்டஃபிங், அதுக்கப்புறமா சீஸ், அதுக்கப்புறமா நம்ம சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த ஹர்ப்ஸ் வேணாலும் போட்டுக்கலாம், ஆரிகானோ, மிக்ஸ்டு ஹர்ப்ஸ், அதெல்லாம் போட்டுக்கலாம். நாங்கள் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டோம். அதுக்கப்புறமா நம்ம வந்து பிரெட்டு இன்னொரு பிரெட்டு போட்டு மூடிட்டு அதுக்கப்புறமா அதுக்கு மேலேயும் நம்ம வந்து பட்டர் தடவிக்கலாம். இப்போ வந்து நம்ம அந்த பிரெட்டை வந்து பிரெட் டோஸ்டரில் வச்சுக்கலாம். நம்ம எந்த சைடில் பட்டர் தரணுமோ அந்த சைடில் வந்து நம்ம ஃப்ளிப் பண்ணி வைக்கலாம். இதே மாதிரி நான் வந்து இன்னொரு பிரெட்டையும் வைக்கிறேன். இப்போ வந்து இதை மூடி வச்சுக்கலாம். சாரி ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து மறந்துட்டேன், மேலே வந்து நம்ம பட்டர் தடவணும். நீங்களும் இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி நான் இன்னொரு பிரெட்டையும் தடவுறேன். அப்போ தான் நம்மளுக்கு வந்து ரெண்டு சைடு பிரெட் வந்து நல்லா டோஸ்ட் ஆகும். இதை மூடி வச்சுக்கலாம். ஸ்விட்ச் ஆன் பண்ணிட்டு ஒரு 2 மினிட்ஸ் இருக்கட்டும். பாருங்க, இப்போ வந்து நல்லா டோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஹாஃபாக கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம எம்மியான பொட்டேட்டோ சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு.
இப்போ நம்ம வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சூப்பரா இருக்கு நிஜமே. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.